ஒரு சூப்பரான காம்பினேஷன், சிக்கன் கிரேவி வித் ரிச் புலாவ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. லேட் ஆகிடுச்சு, ஸோ நான் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா சிக்கன் கிரேவியும் புலாவும் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் டீஃப்ரோஸ் பண்ணலை. எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் ஃப்ரீஸ் டீஃப்ரோஸ் பண்ணுறதுக்கு நியூட்ரிகோக்கில் வச்சு ஸ்டீம் பண்ணால் கொஞ்சம் இந்த இதெல்லாம் போயிடும். டீஃப்ராஸ்ட் இப்போ நான் வந்து ஸ்டீம் பண்ணி இதை வந்து டீஃப்ராஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கிச்சன் டீஃப்ராஸ்ட் ஆகிறதுக்கு 10 minutes ஆக போகுது. ஸோ அந்த 10 minutesல் மிச்ச இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து ஒரு 1/2 cup பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 5 to 10 minutes வந்து சோக் பண்ண போகிறோம். இந்த புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் பேலீஃப் இவ்வளோ எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 1/2 cup 1/4 cup இது வந்து கரெக்டாக இருக்கும். அண்டு இது வந்து தாளிக்கிறதுக்கு, இதுவும் தாளிக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு விழுது வந்து சிக்கனுக்கும் தேவை, புலாவுக்கும் தேவை. அதனால நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். புலாவுக்கு 2 பச்சை மிளகாய், 1 full வெங்காயம், ஒரு குட்டி சைஸ் வெங்காயம் தான். ஸோ வெங்காயம் அண்ட் காய் பார்த்திங்கன்னா பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், மஷ்ரூம், அப்புறம் பட்டாணி, இந்த ஃப்ரெஷ் காய்கறிகள் எடுத்துருக்கேன். இது கூட நீங்கள் என்ன வேணாலும் கேரட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இந்த 1/2 cup 1/2 cup ஃபுல்லாக ரைஸ் சோக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு 1:2 ஸோ 1 tumbler ஃபுல்லாக பாலோ, குடிக்கிற பாலோ இல்லை தேங்காய் பால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்ம கவுஸ் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சாதம் வேக வைக்கையில் போட்டால் போதும். இதெல்லாம் வந்து வணங்கிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு அரைக்க போகிறோம். வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ண போகிறோம். 2 பச்சை மிளகாவை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரம் ஜாஸ்தியாக வேணும்னா 2 மேலே போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம சிக்கன் கிரேவி கொஞ்சம் காரமாக செய்யல, இந்த புலாவ் வந்து ரிச்சாக சட்டிலாக இருக்கணும். ஸோ புலாவ் வந்து க்ரீமியாக இருக்கணும் அண்ட் சிக்கன் கிரேவி வந்து நல்லா சூப்பராக இருக்கணும். ஸோ ஒரு பேனில் வந்து 1 spoon கீ போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்து ரிச்னஸ் கொடுக்கும். கீ நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம இது மூணுத்தையும் போட்டு கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு அது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆனியன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஆனியன்ஸும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் நல்லா வந்து பிரவுனாக வழங்கட்டும். இதை போட மறந்துட்டேன். ஸோ இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு டிரான்ஸ்லூசன்ட் ஆனோடனே நல்லா 1 full teaspoon இந்த ஃபுல் ஸ்பூன் ஃபுல்லாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதை வந்து நல்லா எண்ணெய் தெரியுற வரைக்கும் இது பண்ணிக்கலாம். வேணும்னா கொஞ்சம் இங்கே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டைமில் ஆல்மோஸ்ட் நல்லா போனப்புறம் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து போட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி சால்ட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆனோடனே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஊற வச்சு வாஷ் பண்ண அரிசியை வந்து போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டிர் பண்ண போகிறோம் அந்த கீயோட. ஸோ இதை வந்து உடைக்காமல் இப்படி ஃப்ளாட்டாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே ஒட்டிகிட்ருக்க கீயில் இந்த அரிசி இதாகிறதுனால உதிரி உதிரியாக வரும் புலாவ் நம்மளுக்கு. ஸோ இப்போ 1:2 ratio ஃபஸ்ட்டு 1/2 cup பால் ஊற்றியாச்சு. இன்னும் 1/2 cup தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இது 2வது தண்ணி. இது நல்லா 1 நிமிஷம் கொதிக்கட்டும். 1 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் புதினா, கொத்தமல்லி எது வேணாலும் போடலாம். நான் வந்து சிம்பிளாக இதுலேயே இருக்க ஃப்ளேவர்ஸ் இறங்குற மாதிரி இருக்க பார்த்துக்க போகிறேன்.
சோ இந்த ஸ்டேஜ்ல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம சிம்ல வச்சு தம்ல குக்க பண்ண போறோம். இது வந்து ஒரு சிம்மர். இந்த மாதிரி வெச்சிட்டு நீங்க இதுக்கு மேல இத வெச்சு இத வந்து ஒரு ஏர் டைட் இது போட்டு மூட போறேன் இப்போ. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து இத நான் நல்லா சுத்தமா தண்ணி இல்ல மேல இந்த ஸ்டேஜ்ல இத போட்டு நல்லா கவர் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சிம்ல வெச்சற போறேன். சோ இத வந்து ஃபுல் சிம்ல வைக்க போறோம். ஸோ இப்போ இது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இதை வந்து வேணும்னா நான் இந்த இதில் கூட வச்சு ஒரு இப்போ வந்து மணி வந்து 5:15 ஆச்சு, ஒரு 10 minutes தம்ல குக் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஃபுல் சிம்மரில் வச்சுட்டு இது வந்து சிம்மில் தம்ல இருக்க போது மேலே வந்து தண்ணி காற்று போகக்கூடாதுல. ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலை வந்து சீல் பண்ணுறதுக்காக வைக்கிறேன். இப்போ இந்த புல்லாவ் வந்து தம்ல இருக்கும். ஆப்ஷன் இது மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து குக்கரில் கூட வச்சு 2 whistle விடலாம். நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். வந்து அன்ஃப்ரோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டீம் தான் பண்ணியிருக்கேன். இந்த இதெல்லாம் வந்து இந்த ஸ்டீம்லேருந்து வந்த தண்ணி தான் இருக்கட்டும். ப்ராத் தான், சிக்கன் ப்ராத் தான். ஸோ சமைக்கையில் இதை நம்ம அப்படியே போட்டு கிரேவி. ரெசிபி ரொம்ப 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 ஈஸி. வெங்காய ஆனியன் சோம்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி அதுக்கப்புறம் சிக்கன். கிரேவியா வேணும், நிறைய தண்ணியா வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊத்திக்கலாம், இல்லாட்டி அப்படியே கிரேவியா பண்ணிக்கலாம். ஸோ நல்லா காஞ்சிச்சு எண்ணெய். இப்போ வந்து சோம்பும் வெங்காயமும் நல்லா சோம்பு இந்த சைடு சோம்பு வதங்குறதுக்குள்ள வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதனாலதான் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இதோடது. ஸோ இது அந்த தம்லேயே இருக்கட்டும். 1/2 cup ரைஸ் தான், அதனால வெந்துடும் இந்த சூப்லேயே. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆற வரைக்கும் நல்லா வந்து வணக்கிக்கலாம். அடுத்து 1 spoon இஞ்சி பூண்டு போட்டு போட போகிறேன். நல்லா குக் ஆகுது. இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி ஆல்ரெடி இதில் வந்து சில்லி பவுடர் சால்ட் கொஞ்சம் அப்புறம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வேணால் கொஞ்சம் தனியா தூளோ இல்லை பெப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு இது வந்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா குக் ஆகட்டும். கடைசியாக வந்து தேவையான மசாலா போட்டு இன்னும் வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணலாம். ஸோ தண்ணி ஆல்மோஸ்ட் ட்ரை நல்லா இதாக எவாப்ரேட் ஆனப்புறம் கொஞ்சமாக வந்து சிக்கன் கறி மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சு கொதி விட போகிறோம். ஸோ இது கொதித்து அப்படியே நல்லா குக் ஆகிடும் சிக்கனும், அதே சமயம் மசாலாலாம் நல்லா வந்து இதாகிடும். ஸோ இதை வந்து நல்லா மூடி போட்டு ஒரு 5-7 minutes நல்லா குக் பண்ண போகிறோம். இதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஒரு ஃபுல் ஸ்கூப், ஒரு 2 scoop தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஹாட்டாக இருக்கும், பார்த்து டச் பண்ணுங்கள். வாவ் வாவ், சூப்பராக ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 5 minutes குக் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதை திருப்பி போட்டு இன்னொரு 5 minutes வந்து சிம்மில் வைக்க போகிறேன். சூப்பராக வந்து கிரேவி வந்து அதாவது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து இது சிம்மர் ஆகணும். இந்த ஜூஸியாக இருக்கு இல்லையா, இது வந்து இன்னும் கொஞ்சம் சிம்முக்கு வரணும், தண்ணி கொஞ்சம் வரணும். ஸோ அது வரைக்கும் இதை ஓப்பன் பண்ணி கொதிக்க விட போகிறோம். சிம்லையும் வைக்க போகிறேன். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுறேன். செம்மையான பாருங்கள் சாஸியாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா எனிவே கேஸ்ட் அயனோட ஹீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த இது வந்து வத்தும். ஸோ இந்த சூடாவது இருக்கணும். இப்போ நான் வந்து இதை சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த புலாவ் வந்து க்ரீமியாக இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு இது பார்த்தா தெரியும், அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இங்கே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது மாதிரி தான் அந்த கோகோனட் மில்க் ஆர் மில்கில் சமைச்சா அந்த க்ரீமினஸ் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி கூடையோ இல்லாட்டி மஷ்ரூம் கிரேவி கூடையோ இல்லை வெஜிடபிள் கிரேவி கூடையோ வச்சு சாப்பிடையில ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். அண்ட் இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கம்ஃபர்டபுள் மீல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெஜ்ஜீஸ் மஷ்ரூம் காலிஃப்ளவர் எல்லாம் சூப்பராக குக் ஆகி இந்த ஹோல் சிக்கன் கூட சாப்பிடையில செமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு யம்மியான டிஷ் வந்து
ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே எனக்கு கமெண்ட்ல ப்ளீஸ் தெரியப்படுத்துங்க. ஃபேன்டாஸ்டிக்கான டேஸ்ட்டு, செம்மையாக இருக்குது.